ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இனிய கீதா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று என்னுடைய சமையல் வீடியோ 50வது வீடியோ. அதனால ஒரு இனிப்பு வகையை நான் செஞ்சு காட்ட போறேன். அதோட பேரு கேரட் கீர். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு தன்னால வரும். இந்த கேரட் கீருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. கேரட் இதுமாதிரி ஸ்லைஸ் பண்ணி 100 கிராம் எடுத்துக்குங்க. 10 முந்திரி பருப்பு, இதை வெந்நீரில் ஊற போட்டுக்கணும். நெய் தேவையான அளவு, சீனி, காய்ச்சாத பால் 100 மில்லி. இந்த 10 முந்திரி பருப்பு வந்து கடைசியாக நம்ம கீரில் போடுறதுக்கு. 2 ஏலக்காய், இதை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைஸ் பண்ணின கேரட்டை இந்த குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை 1 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கடாயை சூடு பண்ணி முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வச்சு ஆற வச்சிருக்கிற கேரட்டை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும், இல்லை ஒரு 3 to 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை. இப்போ நான் இதை விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம பச்சை பால் எடுத்து வச்சுருந்தோம்ல 100, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கேரட், முந்திரி பருப்பு, விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கங்க. இந்த முந்திரி பருப்பு ஊற வச்ச தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்து 1 கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதை வேக வச்சுட்டதுனால பச்சை வாசனைலாம் ஒன்றும் இருக்காது. நல்லா கொதிச்சாலே போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதையும் போட்டுக்கலாம். கேரட் கீர் ரெடி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, அன்பே சிவம்.